ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நாசாவுக்கு இணையா தங்களுடைய சாதனைகள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வராங்க. இது ஒரு தனியார் அமைப்பு தான். ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் விண்வெளி துறையில நாசாவுக்கு இணையா தங்களுடைய காரியங்களை தங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி தான் எலான் மஸ்க். இந்த தனியார் நிறுவனத்தை ரொம்பவே லாபகரமா இயக்கிட்டு இருக்காரு. அதே போல தனியார் நிறுவனத்தின் மூலமாக கடந்த ஆண்டு அனுப்பப்பட்ட பேட்டரி டெஸ்லா கார் அப்படிங்கிறது சூரியனை முழுமையா சுற்றி வந்து ஒரு சாதனையும் படைச்சது. அதே போல செவ்வாய் கிரகத்துக்கும் ராக்கெட் அனுப்பி ஆய்வை மேற்கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி தான் எலான் மஸ்க் அவர்கள். எலான் மஸ்க் அவர்கள் இயல்பிலேயே ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர், தோன்றதை பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் சமீபத்துல பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. அந்த அவர் ஷேர் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப விவாத பொருளா மாறிக்கிட்டே வருது. அதுல மிக முக்கியமா ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருந்துகிட்டு இருக்க நேரத்துல டெஸ்லா நிறுவனத்துக்கும் எலான் மஸ்க் அவர் தான் சிஇஓ. சோ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நேரத்துல வந்து டெஸ்லாவுடைய மதிப்பு ஷேர்ல வந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இந்த பதிவு போடும் போது அவருடைய டெஸ்லாவுடைய மதிப்பு அப்படிங்கறது ஒரு கட்டத்துல இருந்துச்சு. அவர் போட்ட பிறகு அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது அப்படியே குறைந்து போச்சு. அவர் பதிவை போடும்போது 141 பில்லியன் டாலரா இருந்த அவருடைய ஷேரோட மதிப்பு அப்படிங்கிறது பதிவை போட்ட பிறகு 127 பில்லியன் டாலரா குறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 14 மில்லியன் டாலரை தன்னுடைய ஒரே ட்விட்டரால இழந்தவர் தான் எலான் மஸ்க் அவர்கள். இதுல ரொம்ப சர்ச்சையாகவும் கூட ஆச்சு. அதன் பிறகு அதை பத்தி யாரும் பேசல. ஆனா இப்போ அவர் திருப்பி ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுதான், அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு அவர் வைத்திருக்கிற பெயர் தான் இப்போ வந்து ட்விட்டர், பேஸ்புக் மற்றும் பல சமூகங்களும் ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஒரு விவாத பொருள், ஒரு பேசு பொருளாவும் மாறி இருக்கு. மே 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிறந்த ஆண் குழந்தைக்கு நான் இப்படிதான் பேர் வைக்க போறேன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு அவர் சொல்லியிருந்தாரு. எல்லாரும் நினைச்சாங்க, ஓகே அவர் எப்பயும் வித்தியாசமான நபர் தானே, சோ வித்தியாசமா சும்மா சொல்றாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையிலேயே பிறந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு இதுதான் பெயர் அப்படின்னும், இந்த பெயர்கள் இருக்கக்கூடிய குறியீடுகளுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னும் இவனுடைய மனைவி இதுக்கு விளக்கமும் கொடுத்து ட்வீட் போட்டிருக்காங்க. எலான் மஸ்க் துணை நமக்கு யாரும் தெரியும், பிரபலமான பாடகி கிரைம்ஸ் அவர்கள் தான். சோ கிரைம்ஸ் அவர்கள் இந்த குறியீடை போட்டு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா, X-A-12 அப்படிங்கறத அவங்க வச்சிருந்த பெயர். ஆக்சுவலி இருக்கக்கூடிய எக்ஸ் நமக்கு தெரியும், ஏ அண்ட் இ சேர்த்து போட்டா ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு A-12 போட்டிருந்தாங்க. இது மூணுத்துக்கும் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் அப்படின்னா ஒரு அறியப்படாத ஒரு பெயர், அதாவது ஒரு அன்நோன் ஃபேக்டர் தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஏ மற்றும் இ கலந்த கலவை தான் ஆஷ் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுவாங்க. இந்த ஆக்சுவலி இந்த வார்த்தை வந்து லத்தீன் மொழியில பயன்பாட்டுல இருக்கு. அதே போல நார்வே, டென்மார்க், ஐஸ்லாந்து போன நாடுகளில் இந்த வார்த்தை பயன்பாட்டுல இருக்கு. அதே மாதிரி A-12, இந்த A-12 அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலமான துறையான CIA-வினுடைய விமானத்துக்கு பேர் தான் A-12. சோ இது ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் X-A-12 அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க கிரைம்ஸ் அவர்கள். இது அவங்க தான் வெளியிட்டாங்க. ஆனா அது எப்படி உச்சரிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி கிரைம்ஸ் அவர்கள் வெளியிடவே இல்லை. அதே மாதிரி இப்ப எலான் மஸ்க் வாழ்ந்துட்டு இருக்கா பாத்தீங்கன்னா கலிபோர்னியா தான். கலிபோர்னியால இந்த பெயரை எப்படி பதிவு பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப சாதாரணமான பெயர்கள் தான் பதிவு பண்ணுவாங்க. இவர் ஒரு சயின்டிபிக்கா அல்லது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு ஈக்குவேஷன் போல தன்னுடைய பேரை வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து தன்னை பேரை வச்சிருக்கிறாரு. சோ எப்படி பதிவு பண்ணாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இவர்கள் இப்படி தங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வச்சதை பத்தி நெட்டிசன்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன மாதிரியான பேர் பாயுது, இதுக்கு என்ன அர்த்தம், இது எப்படி வந்து அவங்க வந்து அழைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான எதிர்பார்ப்புகளும் கிளப்பியிருக்கிறார் எலான் மஸ்க் அவர்கள். நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.